காந்தலூரில் விவசாய பகுதிகளுக்கு உதவும் விதத்தில் பட்டிசேரி அணையின் வேலைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் தெரிவித்துள்ளார். திட்டம் நிறைவு பெறுவதோடு இந்த பகுதியில் குடித்தண்ணீர் பிரச்சினைக்கும் தீர்வு காணப்படும். குளிர்கால காய்கறிகளின் உற்பத்தி மையமான காந்தலூரில் விவசாயிகளுக்கு உதவும் விதத்தில் பட்டிசேரி அணையின் வேலைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஜியாலஜி துறையின் அனுமதி கிடைத்ததோடு பட்டிசேரி அணையின் வேலைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. மன்னவன் ஜோலையிலிருந்து வரும் தண்ணீர் தடை செய்து அணை கட்டு கட்டப்படுகிறது. விவசாயத்திற்கும் குடித்தண்ணீருக்கும் தண்ணீர் சேகரிக்கும் லட்சியத்துடன் அணை கட்டப்படுகிறது. முன்பு இங்கு சிறிய அணை கட்டிருந்தது, ஆனால் வெயில் காலத்திற்கான தேவையான தண்ணீர் இங்கு சேகரிக்க முடியவில்லை. 2014 தொடங்கிய வேலைகள் தடைபட்ட போதும் இப்போது பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்தில் அணைக்கட்டின் வேலைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. അപ്പൊ അവിടെ കിട്ടുന്ന വാട്ടർ ഇറിഗേഷൻ ഉപയോഗിക്കുക, അഗ്രികൾച്ചറിനെ മെച്ചപ്പെടുത്തുക. ഇനിയും നമുക്ക് പുതിയ ഡാമുകൾ വേണ്ടി വരും, അതിനുള്ള ഇൻവെസ്റ്റിഗേഷൻസ് നടത്തുന്നുണ്ട്. അങ്ങനെ പുതിയ ഡാമുകളെ സൃഷ്ടിച്ച് കാർഷിക മേഖലയിൽ കൂടുതൽ ജലസേചന സൗകര്യം ഒരുക്കി കർഷകർക്ക് ഈൽഡ് വർദ്ധിപ്പിച്ചു കൊടുക്കാനും സംസ്ഥാനത്തിന്റെ ആഭ്യന്തര ഉത്പാദന ശേഷിയിലെ നല്ലൊരു ഭാഗം കാർഷിക മേഖലയിൽ ഇടുക്കിക്ക് വലിയ പങ്കാളിത്തം ഉറപ്പുവരുത്താനും കഴിയുന്ന പദ്ധതിയാണ് ലക്ഷ്യമിടുന്നത്. அணைக்காக தயார் செய்யப்பட்டுள்ள நீரோடையில் அடித்து வரும் தண்ணீர் வெளியே செல்வதற்கு ஓடையும் கட்டப்பட்டுள்ளது. 140 மீட்டர் நீளமும் 33.20 மீட்டர் நீளமும் அணைக்கட்டிற்கு உள்ளது. 46.80 கோடி ரூபாய் திட்டத்திற்காக செலவு கணக்கிடப்பட்டுள்ளது. காந்தலூர் பஞ்சாயத்திலுள்ள குடித்தண்ணீர் பிரச்சினைக்கும் குளிர்கால காய்கறி உற்பத்திக்கும் விவசாய தேவைகளுக்குமான தண்ணீர் பிரச்சினைக்கு அணையின் வேலைகள் நிறைவு செய்வதோடு தீர்வு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் பியூரோ, மறையூர்.